காஷ்மீர் காஷ்மீர் ஒரு கோட்டை காஷ்மீர் முழுவதும் இந்திய ராணுவத்தினர் பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறை ஊரடங்கு அமலில் இருப்பதாக அறிவித்துக் கொண்டு ரோந்து செல்கிறது இந்தியாவிற்கு எதிராக கோஷம் எழுப்பிய இளைஞர்களை அதிகாரிகள் விரட்டிவிடுகின்றனர் மேலும் எல்லா இடங்களிலும் சோதனை சாவடிகள் உள்ளன எங்களிடம் அடையாள அட்டைகளும் ஊரடங்கு அமலில் உள்ள சமயங்களில் பயணிப்பதற்கான அனுமதி சீட்டும் கேட்கப்பட்டது சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் இங்குள்ள அச்சமூட்டும் சூழலால் காஷ்மீர் மக்களிடம் பேசுவது கடினமாக உள்ளது அதனால் பாதுகாப்பு அதிகாரிகளின் பார்வையில் இருந்து நகர்ந்து பழைய ஸ்ரீநகரின் சந்துகளில் நாம் பயணித்தோம் ஒரே அறை கொண்ட வீட்டில் வசிக்கும் ஒரு வயதான தம்பதியை சந்தித்தோம் தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் தொலைக்காட்சி மட்டுமே அவர்களுக்கு தகவல் பெறும் ஒரே வழியாக உள்ளது மோதி அவருக்கு வேண்டியதை செய்து கொண்டார் எங்களை விட்டு விட்டார் என்று கண்ணீர் மல்க ஆஷா பதற்றத்துடன் வாழும் இந்த நாட்கள் அவரை வருத்துகின்றன இந்தியா அதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டதே தவிர எதையும் எங்களுக்காக செய்யவில்லை எங்களை அடைத்து வைத்து அழிக்கிறது என்று கூறுகிறார் அவரின் கணவர் இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடருமோ என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் எங்களின் கலந்துரையாடலை கேட்ட அவர்களின் மகனும் எங்களுடன் பேசினார் எங்களுக்கு எங்கு சுதந்திரம் உள்ளது என்று கேட்கும் அவர் இதை சிறைவாசத்தை விட மோசமானது என்கிறார் வெளியே என்ன நடக்கிறது என்பதை மக்கள் எங்களிடம் கேட்டனர் தாங்கள் எவ்வளவு கோபமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தினர் இங்கு சிதறி கிடக்கும் இந்த கற்கள் இதற்கு முன்பு இங்கு ஒரு போராட்டம் நடந்துள்ளதை குறிக்கிறது இது போன்ற போராட்டங்கள் அவ்வப்போது ஸ்ரீநகர் மற்றும் தெற்கு காஷ்மீர் பகுதிகளில் நடக்கதான் செய்கின்றன ஆனால் இதற்கு முன்பு காஷ்மீர் வெளிப்படுத்திய அளவிலான கோபம் இப்பொழுது வெளியாகவில்லை மக்களால் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியாததும் அதிகப்படியான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுமே இதற்கு காரணம் மாலையில் சில ராணுவத்தினர் பின்வாங்க தொடங்கியதும் வெளியே வந்தனர் ஊரடங்கு உத்தரவு அரசின் முடிவை நியாயப்படுத்தி பேசினார் அவரின் கருத்துக்களை வரவேற்கும் சில பகுதிகளும் இந்த பள்ளத்தாக்கில் உள்ளன ஆனால் இங்கு இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துள்ளனர்